வெல்கம் டு காஞ்சனா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது தேங்காய் மிட்டாய். அதற்கு தேவையான பொருட்கள், இதுக்கு நான் மூணு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கிலோ சர்க்கரை, நெய். அடுப்புல கடாயை வச்சு நான் வந்து 150 மில்லி தண்ணி ஊத்துறேன் ஒரு கிலோ சர்க்கரைக்கு. நீங்க வந்து அரை கிலோ செய்யறீங்கன்னா 75 மில்லி தண்ணி போதும். இதுக்கு வந்து பாகு பதம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். நாம வந்து சர்க்கரை இப்ப நான் கரைஞ்சிருச்சு, நான் வந்து இதுல தேங்காய் இப்ப போடுறேன். போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். முடிஞ்ச வரையிலும் இருக்கு, நீங்க நல்லா அடி கனமான பாத்திரமா வைங்க. அப்பதான் தேங்காய் வந்து அடி பிடிக்காம இருக்கும். நாம இப்ப கொஞ்சம் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு நமக்கு 7-10 நிமிஷம் ஆகும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து நெய் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இப்ப நல்லா நம்ம கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன, இது எப்படி நம்ம பதம் கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம கிண்டும் போது பாத்திரத்துல ஒட்டாது, அதான் பதம். இப்ப பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம வந்து ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி வச்சிருக்கேன், அதுல எடுத்து இப்ப நான் ஊத்த போறேன். ஒரு சின்ன கப்புல நீங்க அடிபாகத்துல நெய் தடவி அதை வச்சு மேல வச்சு அப்படியே சும்மா லைட்டா அப்படியே ஒரு மாதிரி ஒரு டச் பண்ணீங்கன்னா, இப்ப நமக்கு சுவையான சர்க்கரை மிட்டாய் ரெடி.